ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ட்ரீட் லைட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட்ல வக்கீல் ஒருத்தர் அரியர் எக்ஸாமுக்கான சப்ளிமெண்டரி கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. இன்னைக்கு அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிராக ஜட்ஜ் அதிகமான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஸ்டின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நம்ம மேலும் அப்டேட்டான நியூஸ் எல்லாம் போடும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரியருக்கு ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்ன்னு கவர்மெண்ட் வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க, அதை எதுக்காக நீங்க மறுக்கிறீங்க? ரெண்டாவது கொஸ்டின், நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு இன்னும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்க? இன்னும் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் தான் என்ன? மூணாவது கொஸ்டின், ஒரு ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டுனா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இமெயில் எதுவுமே வர்றதில்லை, அதுக்கான ரீசன் தான் என்ன? நாலாவது கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினுங்க, அது வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரான கொஸ்டினுங்க கூட. இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதால எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் பாதிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அண்ட் யூஜிசி கிட்ட ஆப்போசிட்டாக வந்து ஜட்ஜ் வந்து கேட்டிருக்காரு. இல்லைங்க, ஒரு சிஎம் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லா அடிப்படையில் மக்களோட நலனுக்காக எந்த ஒரு முடிவு வேணாலும் எடுக்கலாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லாக்கு கீழே தான் நமக்கும் அரியர் பாஸ்னு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ பெரியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி இவங்களாம் அரியருக்கு மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே அண்ணா யூனிவர்சிட்டியும் மார்க் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருங்க, நமக்கு தான் பாசிட்டிவா இந்த கேஸ் எல்லாம் கன்ஃபார்ம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.